ஒரு மெகா ஃபெடரேஷன் இருக்கும்போது சில நபர்களை வாழ்த்துதல் என்பது வேறு, ஆனால் கனமான முறையில் அவருடைய பெயரை சொல்வதும் என்று அவர் செய்வார். ஏனென்றால் இந்த நிகழ்வுகளிலே ரொம்ப முக்கியமான ஒரு பணியை செய்தல் என்பது, ஆறு பேர் செய்வதை ஒரு வேலையை ஒரே நபராக செய்து கொண்டிருப்பது நம்முடைய சகோதரி ஜோதிமணி அவர்கள். ஒவ்வொருத்தரும் பணி நிமித்தமாக செய்யலன்றது பொருள் அல்ல, அவரவர் வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மாதம் முழுவதும் நான்கு வாரமும் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு வாரமும் மூன்று மணிக்கு பள்ளிக்கூடத்தில் பர்மிஷன் கேட்டு இங்கே வந்து எல்லா பஜனையும் நடத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த நாளினுடைய நிகழ்வுகள் அறிஞர் சூழல் எல்லாரும் பற்றியும் பொறுப்பெடுத்து செய்து கொண்ட எங்கள் அருமையான சகோதரிக்கு போதுகிற என்ற முறையிலும், சபையின் பஞ்சாயத்து தலைவர் என்ற முறையிலும், சபைக்கு ஆசிரியர் தோதிமணி அவர்களுக்கு அவருடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் முறையிலும், பிள்ளைகள் பிள்ளைகள் உபேந்திரன், பிருத்திவிராஜ், அருண், பிறகு இன்னும் இப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட வந்து கஸ்டன்ட் வந்து பார்த்துருக்காரு. அவர் வந்து இமேஜினிஸ்டாக வச்சுக்கலாம், செக்ஷனாக வச்சுக்கலாம், ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக வச்சுக்கலாம், பர்சனல் அசிஸ்டண்டாக வச்சுக்கலாம். நீங்களே கவனிச்சுருக்கீங்க, போகாமல் பேசினா கூட சொல்கிற வேலை என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தேன், எப்போ அது அப்புறம் அப்புறம் பேசுவேன். இப்படி இந்த வாணிப பிள்ளைகள் இந்த எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அழகான பேக்கிரவுண்ட சர்ச்சைக்கு வேறு எங்கேயோ ஒரு அரங்கத்தில் நடத்துகிற ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்கியாச்சு. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடத்தணுன்றத ஒரு சின்ன ஒரு ட்ரையல் தான். இதை விட கொஞ்சம் விஷயங்கள் பார்ப்பீங்க வருங்காலத்தில். இந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக இதை செய்ய முடித்த அருமையான தம்பி உபேந்திரன், அவருடைய குழுவினர், இது ஒரு கம்பெனி அது, அவர் எல்லாருக்கும் என்னுடைய ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நன்றி சொல்லுவேன். ஏன்னா பங்களித்தல் என்பது எவ்வளோ முக்கியமோ பங்கேற்றலும் முக்கியத்துவம். சில நேரங்கள் அது மறந்துடும், பங்கேற்றல் அதை விட சிறப்பு பங்களிப்பு அப்படின்னாலும், பங்களிக்கின்றவருடைய அந்த உழைப்பை அங்கீகரித்து அதை வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறோம்ல அதுவும் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்கிறத வச்சு தான் ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணுவோம், அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. அந்த விதத்தில் பார்வையாளராக இருந்து நேரத்தை முடிக்கி இவ்வளோ நேரமும் காத்திருந்த ஒரு அனைவருக்கும் சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். உணவு ஆயத்தமாக இருக்கிறது, பார்சல் பண்ணியிருக்குது, கூடுமானவர்களுக்கும் குழந்தைகளை இங்கே அனுப்பிடுங்க சரிங்களா. பெரியவங்க எவ்வளோ உங்க சாப்பிடுங்க, வீட்டுக்கு போக சொல்லிடுமா, ரைட். நேரம் அதிகமாகிட்டதுனால ஏன்னா காலையில் வேறு 5 மணிக்கு போயிடுது, இங்கே அனுப்பிக்கிட்டால் திரும்பி அதை என்ன பண்ணுவாங்க, தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே பார்சல் வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். காலையில் 5 மணிக்கு ஆராதனை, ஆலை 3:30 மணிக்கு நீங்கள் ஆலயத்தில் திருப்பி பார்த்துங்க. ரெண்டு நாள் தான் இருக்கு போகிறோம் சரியா. எனவே இவ்வளோ நேரம் முடிச்சிருந்தாலும் வந்து அதுக்கு சேர்த்து தூங்காதீங்க, காலையில் 5 மணிக்கு வந்துங்க. கோயில் முடிச்சு போயிட்டு என்ன பண்ணுங்க, தூங்கலாம். எல்லாருக்கும் இரவு வணக்கம்.